ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பஸ்கூர் எரேமியா தீர்க்கதரிசியை சிறையில் அடைக்கிற பைபிள் ஸ்டோரியை பார்க்க போகிறோம். இதோட பைபிள் ரெஃபரன்ஸ் எரேமியா 20 அதிகாரத்தில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன பைபிள் ஸ்டோரியில் எரேமியா தீர்க்கதரிசி இன்னும் பள்ளத்தாக்கில் உடைந்த மஞ்சாடி மூலமாக யூதாவுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொன்னதை பார்த்தோம். எரேமியா தீர்க்க தரிசனமாக சொன்ன வார்த்தைகளை கட்டுரை ஆலயத்தின் பிரதான விசாரணைக்காரனாக இருந்த ஆசாரியன் பஸ்கூர் கேட்டப்போ அவர் எரேமியா தீர்க்கதரிசியை பயங்கரமா அடித்து அவரை கதிரை ஆலயத்திலே ஒரு காவல் அறையிலே போடுறார். அடுத்த நாள் பஸ்கூர் எரேமியாவை காவல் அறையில இருந்து வெளியே போக விடுறார். அப்போ எரேமியா பஸ்கூரை பார்த்து கத்தருனை பஸ்கூர்னு கூப்பிடாம மாகோர் மீசாபீப்னு கூப்பிடுறார். பஸ்கூர் என்கிற பெயருக்கு அவரை சுற்றியும் விடுதலைன்னு அர்த்தம். கத்தர் அவருடைய பெயரை மாகோர் மீசாபீப்னு மாற்றுறார். இந்த மாகோர் மீசாபீப் என்கிற பெயருக்கு ஒவ்வொரு பக்கத்திலும் பயங்கரம் என்று அர்த்தம். எரேமியா பஸ்கூரை பார்த்து கர்த்தர் உங்ககிட்ட என்ன சொல்றாருன்னா, நான் உன்னையும் உன்னோட எல்லா நண்பர்களையும் பட்டயத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். உன்னோட கண்கள் காண அவங்க சத்ருக்களின் பட்டயத்தால விழுவாங்க. யூதா தேசம் முழுசையும் நான் பாபிலோன் ராஜாவின் கையிலே ஒப்பு கொடுப்பேன். அவன் அவர்களை சிறைப்பிடித்து கொஞ்ச பேரை பாபிலோனுக்கு கொண்டு போய் கொஞ்ச பேரை பட்டயத்தால வெட்டி போடுவான். நான் இந்த நகரத்தின் எல்லா பலத்தையும் அதன் எல்லா பொக்கிஷங்களையும் அவன் கையிலே ஒப்பு கொடுப்பேன். நீயும் உன்னோட கள்ள தீர்க்க தரிசனத்துக்கு செவி கொடுத்த உன்னோட நண்பர்கள் எல்லாரும் பாபிலோனுக்கு போய் அங்கே மறித்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவீர்கள்னு கர்த்தர் சொல்கிறார்னு சொல்றார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த பைபிள் ஸ்டோரியில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.